தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எத்தனை யூனிட் பயன்படுத்துபவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்கிறது என்பதனை தற்போது காணலாம். சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழகத்தில் மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு மின் கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த உயர்வு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதலுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு 101 முதல் 200 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 27 ரூபாய் 50 காசுகளும் 201 முதல் 300 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 72 ரூபாய் 50 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. 301 முதல் 400 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 147 ரூபாய் 50 காசுகளும் 401 முதல் 500 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 297 ரூபாய் 50 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. இதேபோன்று 501 முதல் 600 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 155 ரூபாயும் 601 முதல் 700 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 275 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. 701 முதல் 800 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 395 ரூபாயும் 801 முதல் 900 யூனிட் வரையிலான மின்சார பயன்பாட்டிற்கு 565 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா ஒரு கட்டணம் வருது. 501வது யூனிட்டுக்கு போயிட்டால் நீங்கள் முன்னாடி இருந்தே கட்டணங்கள் கூடுதலாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அதனால் 1 யூனிட் பயன்படுத்தினா கூட எங்களுக்கு கூடுதல் கட்டணம் வந்திருக்குன்ற பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் வரப்பட்டன. அதை சீர்தூக்கி பார்த்து அந்த 500 வரைக்கும் பயன்படுத்தினவங்க ஏற்கனவே 1130 ரூபா கட்டினாங்க. அவங்களே 501 அப்படின்னு போகும்போது 1786 ரூபா கட்டக்கூடிய, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 656 ரூபா சேர்த்து கட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான அந்த திட்டமிடல் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 50 காசுகளும் வணிக பயன்பாட்டிற்கான மின்சார கட்டணம் மாதத்திற்கு 50 ரூபாயும் உயர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 1 ரூபாயும் ரயில்வே மற்றும் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 65 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விசைத்தறி நிறுவனங்களுக்கு 250 யூனிட் மின்சாரம் இலவசம் என தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, 250 யூனிட்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 70 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டிற்கு 1 ரூபாய் 15 காசுகளும் உயரழுத்த தொழில் நிறுவனங்களுக்கு யூனிட்டிற்கு 50 காசுகளும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மின்மானியத்தை தாமாக விட்டுக் கொடுக்கும் திட்டம் இப்பொழுது புதிய நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன. 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் குறைக்கப்பட்ட மின்சாரத்திற்குரிய மின்மானியத்தை நுகர்வோர் விரும்பும் பட்சத்தில் மின்மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் அந்த திட்டம் மூலம் அமல்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் எங்களுக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட் வேணாம், நாங்கள் அதுக்கும் கட்டணம் செலுத்திடணும் அப்படின்னா அவங்க அந்த அதில் அவங்க எழுதி கொடுத்துட்டு நம்ம அதுக்கான கட்டணம் வசூலிப்பதற்கான இந்த மின்மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. மின் கட்டணத்தை உயர்த்த 28 முறை மத்திய அரசு வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்டிருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி, 42% மின் இணைப்பாளர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படாது என தெரிவித்தார். இலவச மின்சாரம் வேண்டாம் என நுகர்வோர் எழுதி கொடுக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி, 1 வீட்டிற்கு 1 மின் இணைப்பு என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.